அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அக்டோபர் 1 முதல் 7 தேதி வரையிலான நடப்பு நிகழ்வுகள் கேள்விகளை பார்க்கலாம். ரயில்களில் பெண் பயணிகளின் பாதுகாப்பை அதிகரிக்க தென்கிழக்கு ரயில்வே எந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது? இதற்கான விடை என் சஹேலி. கம்பிவட தாங்கு பாலம் எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டுள்ளது? தெலங்கானாவில் உள்ள ஹைதராபாத்தில் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலமானது துர்கம் செருவு ஏரியின் இடையே கட்டப்பட்டு இருக்கின்றது. இந்த பாலம் 426 மீட்டர் உயரமுடையது. உலக அபாய அறிக்கை 2020 தரவரிசைப்படி இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? இதற்கான விடை 89. 2025 இஸ்ரோ எந்த கிரகத்திற்கு விண்வெளி பணியை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது? இதற்கான விடை வெள்ளி. கம்போடியாவுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை தேவயானி கோபரகடே. மத்திய தொழிலாளர் நலத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அபூர்வ சந்திரா. புதுப்பிக்கப்பட்ட பாபு அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தவர் யார்? இதற்கான விடை ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சராக இருப்பவர் யார்? இதற்கான விடை சதானந்த கவுடா. வைஸ்விக் பாரதிய வைஜானிக் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. உலகளாவிய முதியோர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? இதற்கான விடை அக்டோபர் 1. இந்த ஆண்டிற்கான கரு லீவ் நோ ஒன் பிஹைண்ட். எந்த வங்கி ஐபிஇ நோட் என்ற பசுமை முயற்சியை அறிமுகப்படுத்தியது? இதற்கான விடை இந்தியன் வங்கி. இதனோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காகிதமற்ற பணி சூழலை உருவாக்குவதே ஆகும். நகர்ப்புற குடிசைவாழ் மக்களுக்காக ஜகா திட்டத்தின் 2ம் கட்டத்தை எந்த மாநில முதல்வர் தொடங்கி வைத்தார்? இதற்கான விடை ஒடிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக். பெங்கால் பியர்லெஸ் தனது பிராண்ட் அம்பாசிடராக யாரை நியமித்தது? இதற்கான விடை சௌரவ் கங்குலி. கார்பன் கைப்பற்றுதல், பயன்பாடு மற்றும் சேமிப்பு ஆகியவற்றிற்கு அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில் யாருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இதற்கான விடை டாடா ஸ்டீல் என்னும் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. எஸ்பிஐ தனது புதிய தலைமை நிதி அதிகாரியாக யாரை நியமித்தது? இதற்கான விடை சரண்ஜித் அட்ரா. இந்திய கடற்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் வான்வழி விதைப்பு முயற்சியை எந்த மாநிலத்தில் மேற்கொண்டன? ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்தில் மேற்கொண்டன. ரிலையன்ஸ் லைஃப் சயின்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஆர் கிரீன் கிட் COVID-19 தொற்றை கண்டறிய எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்? 2 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். சர்வதேச ஆசிரியர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகின்றது? அக்டோபர் 5. ஆயுஷ் ஸ்டாண்டர்ட் ட்ரிட்டிகேஜ் புரோட்டோகால் யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது? டாக்டர் ஹர்ஷவர்தன். முற்றிலும் சூரிய சக்தியில் இயங்கும் முதல் விமான நிலையமாக எந்த விமான நிலையம் திகழ்கிறது? இதற்கான விடை புதுவை விமான நிலையம். மாசு அளவை குறைக்க யூத் பிரதுஷன் கே விருத் என்ற பிரச்சாரத்தை யார் துவங்கி வைத்தார்? இதற்கான விடை அரவிந்த் கெஜ்ரிவால். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெற்றிகரமாக சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டொர்பேடோ ஸ்மார்ட் எந்த மாநிலத்தில் சோதனை செய்தது? ஒடிசாவில் உள்ள வீலர் தீவில் இந்த சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டொர்பேடோ சோதனை செய்யப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு கிராம சம்பார்க் அபியான் என்ற நிதி சேர்க்கை மற்றும் கல்வி அறிவு முயற்சியை எந்த வங்கி தொடங்கியுள்ளது? இதற்கான விடை பஞ்சாப் நேஷனல் வங்கி. விவசாயம் மற்றும் கால்நடை பராமரிப்புக்கு ஆதரவாக ஆத்ம நிர்பார் திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? இதற்கான விடை கோவா.
உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை எது? இதற்கான விடை அடல் சுரங்கப்பாதை. இந்த அடல் சுரங்கப்பாதை ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ளது. இது 9 கிலோமீட்டர் நீளமுடையது. முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் கனவாக இருந்த திட்டத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்றி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு.